அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லோக்கஸ் ஸ்டாண்டி அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட வழக்கு தொடுக்கும் உரிமை யாருக்கெல்லாம் வழக்கு தொடுக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோக்கஸ் ஸ்டாண்டி என்ன சொல்லுதுன்னா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வழக்கு தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனால் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி யார் வேணாலும் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்ற நிலையை மாறுது ஆனால் எல்லா கான்செப்டுக்கும் கிடையாது ஒரு சில கான்செப்டுக்கு வரையறை செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் கேசஸாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நிலமோ அல்லது உங்களுடைய ஈஸ்மன் ரைட்டு இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு தொடுக்கும் உரிமை யாருக்கு உரியதும் அவர்களுக்கு மட்டுந்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நம்பர் வந்து வழக்கு தொடுக்க முடியாது ஆனால் ஒரு பொதுவில் நடக்கக்கூடிய ஒரு க விஷயங்கள் அதாவது பில்லு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டாண்டி அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க இவ்வளோதான் விஷயமே வேறு ஒன்றும் கிடையாது ரைட் இப்போது சிவில் கேசஸும் ஐடியா கிடச்சிச்சு நம்மளுக்கு சிவில் கேசஸ்னால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும் ஒரு சொத்து விற்பனையாக இருக்கட்டும் இல்லை மார்க்கேஜாக இருக்கட்டும் இல்லை மணி சூட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க தான் அவரை வந்து தரப்பினராக வச்சு வேறு யாரோ ஒருத்தர் பண்ண முடியாது ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உறவினர்களாக இருந்தால் அவர்களை பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் அட்டானியாக கொண்டு வருவாங்க அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு கொண்டு வரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு உண்டான சரியான ரீசன் கொடுக்கணும் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் அப்போ கூட பார்த்திங்கன்னா ரத்தம் சொந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படி இல்லைன்னா அவர் வந்து இவருக்கு ஒரு என்ஓசி கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒரு மெமோ மாதிரி ஆனரபுள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அவரை வந்து வழக்காட உரிமை படைத்தவராக மாறுவார் அவர் இப்போ இந்த இடத்துல சிவில் கேஸஸ் பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டுன்ற கான்செப்ட்டு போன வீடியோவில் தான் நம்ம ரிட்டை பற்றி பார்த்தோம் ரிட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ரிட்டு ஹெச்சி ஹெச்எம் பிசி கியூ அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ரிட்டு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் தொடுக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரிட்டை தவிர்த்து மிச்சம் மூணு ரிட்டு பார்த்திங்கன்னா சாரி மூணு ரிட்டை தவிர்த்து மிச்சம் ரெண்டு ரிட்டு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வழக்கு தொடுக்கலாம் அதனால அந்த இந்த இடத்துல தெளிவாக இந்த மூணு ரிட்டை மட்டும் தெளிவாக போட்டுட்டேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் எல்லாராலையும் போட முடியாது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால் மட்டும்தான் போட முடியும் ரிட் ஆஃப் செஸ்டேரரி இதுவும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போட முடியாது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் போட முடியும் அதே மாதிரி தான் ப்ராஹிபேஷனும் யார் வேணாலும் போட முடியாது அதன் பாதிக்கப்பட்ட நபர் தான் போட முடியும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய கான்செப்ட் அதாவது கோர்ட்டு டு கோர்ட்டு இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டிகிட்ட வரக்கூடியது ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ் யார் வேணாலும் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டாண்டி சொல்லுது அதாவது உறவினர்கள் அந்த மாதிரி தூரத்து சொந்தங்கள் பக்கத்து வீடு இந்த மாதிரி யார் வேணாலும் ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம் ஒரு சில நேரங்களில் அதற்கும் என்ஓசி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த உறவினர்கள் என்று சொல்லணும் யாருமே இல்லாத நபருக்கு கண்டிப்பாக போடலான்றது தான் கான்செப்ட் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலாம் தட் இஸ் அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆகி நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது அதாவது அந்த நபரை வந்து ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டு செஞ்சிடும் அதே மாதிரி தான் ரிட் ஆஃப் க்யூ வாரண்ட்டோன்றது பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறது யாருன்னா பப்ளிக் அத்தாரிட்டிக்கிட்ட கொஸ்டின் கேட்கணும் கேட்கும்போது அவர் சொல்லலைன்னா அவருக்கு எதிராக நம்ம வழக்கை தொடுக்கலாம் அது யார் வேணாலும் செய்யலான்றது தான் இந்த இடத்துல சொல்லுது ஸோ நோ லோக்கல் லோக்கல் ஸ்டாண்டின்றது பார்த்திங்கன்னா இந்த மூணு இதுக்கு பார்த்திங்கன்னா கிடையாது மிச்சம் ரெண்டு ரிட்டுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது இது அல்லாது பார்த்திங்கன்னா பில்லுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை மிக தெளிவாக புரிய வைக்கிறதுக்கான வழி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வழக்கு தொடரலாம் அப்படின்றது தான் கான்செப்ட் அதாவது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு ஒரு தவறு நடக்குது சொசைட்டியில் அந்த தவறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனி காரணமாக இருக்குதுன்னா அந்த கம்பெனியை எதிர்த்து யார் வேணாலும் வழக்கு தொடரலாம் அந்த கம்பெனி அல்லாத பாதிக்கப்பட்ட நபர் தான் தொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த இடத்துலேருந்து வேணாலும் தோணும் அவர் இண்டியன் சிட்டிசனாக மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அவர் பில்லு எலிஜிபிள் ஆக்சுவலாக படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு போடணும் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் ஆனோன்னா ஒரு பில்லை போட்டு நீங்கள் அதை ரன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான தீர்வழியை காணினீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு அட்வொகேட்டாக மாறுவீங்க அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் கொடுப்பாங்க ஆனால் இக்கால கட்டத்தில் இந்த பில் எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனரபிள் கோர்ட்டு நினச்சிக்குது ஒரு சரியான வழிமுறையில் பில்லு போட்டால் கண்டிப்பாக அதற்குண்டான தீர்வழி நிஜமாக கிடைக்கும் ஏன்னா ஆனரபிள் கோர்ட்டு இந்த பில்ல விசாரிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொசைட்டிக்கே நல்லது நடக்கும் சாதாரண விஷயத்துக்காக பில்லு போடக்கூடாதுன்றது நினைவில் வச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க லோக்கல் ஸ்டாண்டினா என்னெல்லாம் லத்தீன் வேர்டு பிளேஸ் டூ ஸ்டாண்டுன்ற மாதிரி உண்டான டெஃபினேஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நோட்ஸில் எடுத்துக்கோங்க மற்றபடிக்கு லோக்கல் ஸ்டாண்டியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி கோர்ட்டு வட்டார வழக்குகளில் இந்த வார்த்தை அடிக்கடிக்கு உபயோகப்படுத்தப்படும் சிவில் நேச்சர் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இவருக்கு லோக்கல் ஸ்டாண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வழக்கு தொடுக்கும் உரிமை எனக்கு இல்லைன்னு அர்த்தம் சும்மா வந்து ரொம்ப தெளிவாலாம் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க சிவில் கேசஸில் லோக்கல் ஸ்டாண்டி இல்லைன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் எனக்கு வழக்கு தொடங்க ஏன் எனக்கு வழக்கு தொடுக்கும் உரிமை இல்லை நீங்கள் அப்போஸ் பண்ணி நம்ம கேட்கலாம் ஜட்ஜிக்கிட்ட நம்ம அதுக்கு உண்டான டெஃபினேஷனை நம்ம கொடுக்கணும் எனக்கு இந்த வழக்கு தொடுக்கும் உரிமை இருக்குது ஐ ஹாவ் லோக்கல் ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லும்போது அவர் புரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் புரியலனா நம்ம நிற்க வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்